Yeah.
இருந்தாலும் உன்னைய பிரிய எனக்கு மனதில் நான் சொல்ற மாதிரியே பக்குவமா பேசு. அந்த ஆள் அதிகமா பேசுனா தூக்கி போட்டு பாவனைக்கு விட்டு அமுக்கிடுங்க. சரி அருமை தங்கையே, அருமை தங்கையே, உன்னை என் மனம் பிரிய மனம். இப்படிப்பட்டவனை கல்யாணம் பண்ணிருக்கியே, என் தங்கச்சிய சரியான ஆளு, என் தங்கச்சிய உச்சா தூக்க தூக்கிட்டு ஓடுறா பாப்போம். என்னடா வீரத்தேவன், நீ என்ன பெரிய வீரத்தேவன்? நான் கேக்குறேன், ஒண்ணு விழாத உனக்கு வீரத்தேவன், நீ சரியான ஆளு, என் தங்கச்சிய உச்சா தூக்க தூக்கி தோக்கிட்டு ஓடி ஓடுற பாப்போம். சரியான நான் தூடிடுறேன், அதே மாதிரி என் தங்கச்சிய நீந்து கொண்டியா? ஆனவா 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 ஆனவா
சந்நியாசிக்கு முண்டு என்ன போல வாங்க விடுவரே உங்க மாதிரி இங்க தான் இருக்கு அப்படினு நீங்க உங்க இடத்த காட்டணும் நான் பிடிக்கணும் பாக்குற கலகான பிரம்மணியா இருக்கீங்க உங்க மனசு அப்படி தான் நினைக்கிறேன் ஒரே ஒரு தடவை சொல்லுங்க பாப்போம் காணரே நீல் என்று எண்ணி கடுவெளி திரி மாண்போல் வாடுது இரவு காத்த கிளி போல் தேனிலே உண்ட தலவை போல் நாடுனே அரசன் என்று நம்பி நாளையும் வீணாக போச்சினே அப்படினு சொன்னது போல இந்த மாண்டிருக்கு பாத்தீங்களா மாணா குடிப்பதற்காக வந்து வரும் கொஞ்சமா குடிச்சிட்டு தப்பிச்சு போயிருச்சுனா அது உயிர் நல்லதா பொழைச்சுக்கிறது அதை விட இது தேன் ரொம்ப சுவையா இருக்கே அப்படின்னு அளவு கதிகமா குடிச்சிட்டு மலருக்குள்ள விடைஞ்சு வச்சுங்களே அதோட ஜோடி அங்கேயே முடிஞ்சிடும் புரியுங்களா அது போல இல்லாம இந்த இடத்துல மான் மான் சொல்லி வெட்டி பேச்சு பேசாம மானை எங்க தோச்சுமோ அங்க போய் பாக்கணும் சாதி அபிமானிய சன்னியாசிக்கு உண்டு நீங்க சொன்னீங்களே அந்த தன்மையில வேறு வந்தாலும் வராதுன்னு பாக்க பேச்சு திரும்பி பார்க்கிற பொழுது அந்த மான் என்னை பார்க்கிற பொழுது என் மீது அதுக்கு ஒரு காதல் அந்த மாணி நான் பார்க்கிற பொழுது அது மீது எனக்கு ஒரு காதல் இப்படியெல்லாம் இருக்கிற பொழுது ஏதோ ஒரு பூர்வ ஜென்மத்துல ரெண்டு பேரும் ஏதோ ஒரு 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 இணைப்பு மாறி இருந்ததுனால அது எங்கேயும் போகாது அப்படின்னு நட்டு வச்சிருக்கேன் அதை விட்டுட்டு புடிக்க முடியாமையோ அண்ணன் புடிச்சு தர சொல்லி நான் இங்க வரல ஒரு விஷயம் கேளுங்க பேசுங்க ஆனா அகந்தை இல்லாம பேசுங்க அகந்தை என்பது எனக்கு கிடையாது உலகத்துல நான் என்ற அகந்தை யாருக்கு இருக்கோ அகந்தை மட்டும் இருக்க கூடாது இந்த நாடகத்தில் பங்கு பெற்று நடித்துக் கொண்டிருக்கும் கலைஞர்களுக்கு நமது கருப்பர்குமைப்பட்டி கிராமத்தின் சார்பாக பொன்னாடிபதி சிறப்பிக்கப்பட்டார் இங்கு ராஜபாட்டராக நடித்துக் கொண்டிருக்கும் அருமை சகோதரர் ஜெயபாட்டி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடிபதி சிறப்பிக்கிறார்கள் வள்ளியாக நடித்துக் கொண்டிருக்கும் அருமை சகோதரி சக்தி பாரதி அவர்களுக்கு பொன்னாடிபட்டி சிறப்பிக்கின்றார்கள் இங்கே நாரதராக நடித்த அருமை சகோதரர் கீதப்பிரியன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடிபட்டி சிறப்பிக்கின்றார்கள் இங்கே அரவணையில் வசித்துக் கொண்டிருக்கும் அருமை சகோதரர் திரு ராமதாஸ் அவர்களுக்கு கருப்பர் கோவில்பட்டி கிராமத்தின் சார்பாக பொன்னாடிபட்டி சிறப்பிக்கின்றார் மிருதங்கம் வசித்துக் கொண்டிருக்கும் அருமை சகோதரர் செயராஜ் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடி போட்டி சிறப்பிக்கிறார்கள் ஆடோடு வாசித்துக் கொண்டிருக்கும் அழகர் அவர்களுக்கு தாளம் வாசித்துக் கொண்டிருக்கிற அருமை சகோதரர் தெய்வேந்திரன் அவர்களுக்கு பொன்னாடி போட்டி சிறப்பிக்கிறார்கள் பபுநாதன் நடித்து சிறப்பித்த முத்துராஜ் அவர்களுக்கு கற்பர் கோவில்பட்டி கிராமத்தின் சார்பாக பொன்னாடி போட்டி சிறப்பிக்கிறார்கள் டான்சராக நடித்த அருமை சகோதரி ஈஸ்வரி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடி போட்டிக் கொண்டிருக்கிறார்கள்
இங்கே நம்முடைய நாடகத்தை உலகம் எல்லாம் பரப்புவதற்காக வந்து வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கும் அருமை சகோதர அண்ணன் கண்ணன் ட்ரிபிள் கே கண்ணன் அவர்களுக்கு இந்த இங்கே மிகவும் சிறப்பாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் சூர்யா ஒளி ஒளி நிலையத்தார்களுக்கு அவருக்கு நல்லா கொடுங்க கருப்பர் கோவில்பட்டி கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பத்தி சிறப்பிக்கின்றார்கள் இந்த நாடகத்துடைய அமைப்பாளருமாகிய நாகேந்திர அவர்களுக்கு இந்த நாடகத்துடைய அமைப்பாளருமாகிய எங்களது உலகத்திற்கே செல்ல பிள்ளையாக அன்பு அண்ணன் நாகேந்திரன் அண்ணன் அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை அணிவித்து பெருமை சேர்த்த அன்பு உள்ளத்திற்கு எங்களது கலைப்பு சார்பாக நன்றி அமைத்துக் கொடுத்திருக்கும் அருமை சகோதரர் அவர்களுக்கு வருகிற கலைஞர்களுக்கெல்லாம் மரியாதை செய்திட்டு மாபெரும் கிராமமாகிய கருத்தர் கோவில் பற்றி கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் எங்களுடைய சார்பிலும் நாடகத்தினுடைய அமைப்பாளர் மரியாதைக்குரிய வருடந்தோறும் சிறப்பான ஒரு நாடகத்தை அமைத்துக் கொடுத்து உங்களுடைய செல்ல பிள்ளையாக விளங்கக்கூடிய மரியாதைக்குரிய எஸ் எஸ் கோட்டை நாகேந்திரன் அவருடைய சார்பிலும் கலை குடும்பத்துடைய சார்பிலும் நன்றி நதிகள் வணக்கத்தை அன்போடு தெரியப்படுத்தி வருகின்றோம் அனைவருடைய சார்பிலும் நன்றி நதிகள் வணக்கம் 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 அவங்களுக்கெல்லாம் கைத்தறி ஆடி இணைத்து கவலைப்படுத்தி கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டி அலைகளுக்கும் சிறப்பான நாடகத்தை அமைத்துக் கொடுத்த அன்பு தந்தையார் அவர்களுக்கும் எமது சார்பிலும் எமது கை குடும்பத்தின் சார்பிலும் நன்றி நடிகர்ந்த வணக்கம் வணக்கம் ஆகினால அதே மாதிரி அந்த கிளிக்கிட்டே ஒரு நேரத்தில் ஒரு ஆணவம் வந்துச்சுங்க என்ன ஆணவம்னு கேளுங்க ஏன்னா இந்த கிளி என்ன பண்ணிருக்கு கிளி பாத்திருக்கீங்களா கிளி எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் பச்சை நிறத்துல இருக்கும் நல்லா அழகா இருக்கும் பாக்குறதுக்கு என்ன ரொம்ப அழகா இருக்கும் கிளிய பாக்குறதுக்கு அப்பதான் இந்த கிளி என்ன பண்ணுச்சா இந்த கிளிக்கு ஒரு நண்பன் யாரு காக்கா கிளிக்கு நன்மையாது காகம் காக்கா காகம் இந்த கிளி என்ன பண்ணிருக்கு நம்ம எவ்வளவு அழகா இருக்கும் எப்படி இருக்கும் மூக்கு முடியுமா பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் ஆனா நம்மளுக்கு நண்பன் காக்காய் பாரு எப்படி இருக்குன்னு அப்படின்னு இந்த கிளி என்ன பண்ணிருக்கு இந்த காக்காய் பேசிக்கிட்டு இருக்கீல நம்ம ரெண்டு பேரும் ஒரே இனந்த ஆமா ரெண்டு பேரும் ஒரே பறவை இனந்த ஆனா அதுல எல்லாம் இந்த மாற்றம் இல்ல ஆனா நான் பாரு எவ்வளவு அழகா இருக்கு நீ ஏன் இருக்க கிளி கேக்குது காக்காய பார்த்து நான் எவ்வளவு அழகா இருக்கேன் நீ ஏன் அப்படி இருக்க அப்படின்னு காக்கா கிளி என்ன பண்றது காக்காய பார்த்து கேக்குது அப்ப காக்கா என்ன சொல்றது என்ன பண்றது இறைவே உன்னை அப்படி படைச்சிருக்கியா அழகா என்னை இப்படி படைச்சிருக்கியா அப்படின்னு இது காக்கா சொல்லுது ஆனா
இந்த கிளி என்னங்கிறது ஆக இருந்தாலும் உன்னை எல்லாம் நான் என் நண்பனா வச்சிருக்கே பெரிய ஒரு சங்கடமா தெரியுது அப்படின்ட்டு எப்படி சொல்லுதான் ஒரு அழகான பெண்மணி போறாங்க நல்ல ஒரு பெண்மணி போனா என்ன சொல்லுவாங்க அடேயப்பா நல்ல பிள்ளடா பசுமதி போல பாக்குறதுக்கு மொழியும் முக்கமும் அப்படியே கிளி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதே ஒரு அசிங்கமா ஒரு ஆள் இருந்தாங்க அவர் என்ன சொல்லுவாங்க காக்கா மாதிரி இருக்காண்டா அப்படின்னு இந்த வழியில நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு இந்த காக்கா கிளி என்ன பண்ணது அகந்தையினால நான் தான் அழகா இருக்கேன் நான் தான் பெரிய ஆள் அப்படின்ற அகந்தையில இருக்கு இப்படி இருக்கிற நேரம் பாருங்க என் மாதிரி ஒரு வேடன் வந்துட்டாங்க வேடன் வந்து என்ன பண்ணியா லவக்குன்னு அப்படியே கிளிய புடிச்சு விட்டான் அழகா இருக்குல்ல என்னடா ஒரு தடவை மாமான்னு சொல்றான் மச்சான் சொல்றான் இதுக்கு எவ்வளவு சேட்டை நம்ம சொல்றத விட்டு அது மாதிரி கத்திக்கிட்டு கைய வச்சிருந்தா பத்தியில அம்பு இந்த அம்ப அந்த கூண்டு இருக்குல்ல கூண்டுக்குள்ள அந்த இடைவெளி இருக்குல்ல இந்த இடைவெளியில என்ன நான் ஒண்ணு சொல்ற நீ ஒண்ணு சொல்ற அப்படின்னு ஒரு குத்து குத்துனா பாருங்க ஒரு குத்து அப்படி சொல்லுன்னு குத்துனா பாருங்க நான் சொல்றேன் சொல்லு அப்படின்னு குத்துனியா குத்துணும்னு சொல்லாம அது மாதிரி கத்துச்சு உடனே போட்டு என்ன பண்றியா நான் சொல்றத சொல்லுன்னு சொல்லி இந்த அம்புட்ட போட்டு குத்தி சித்திரத வந்துறாருங்க கிளிய இந்த காக்கா என்ன பண்ணுச்சு நம்ம நண்ப கிளிகளை இருந்தானே இந்த கிளிய அதை புடிச்சிட்டு போனானே என்ன ஆச்சுன்னு வேகமா ஓடி வந்து சன்னல் ஓரமா அப்படியே உட்காந்து பாத்துருங்க பார்த்தா வேலைய போட்டு அந்த கிளிய சித்திரத வந்துகிட்டு இருக்கா பாத்துச்சு ஐயோ பாவம் இன்ன வரைக்கும் நம்ம தான் பெரிய ஆளு போயிடுச்சு இப்ப கடைசியில இதுக்கு நிலைமை எப்படி ஆகி போச்சு அப்படின்னு ஜன்னல் ஓரமா பாத்துக்கிட்டு இருக்கிற நேரம் அப்படியே அந்த ஒரு மாடி வீட்டுல ஒரு அம்மா நல்லா மங்களகரமா இருந்துகிட்டு அப்படியே நல்ல அம்மாவாசை விரத பருப்பு சாம்பாரோட மேல நின்றுகிட்டு தா தா தான் கூப்பிடுறாங்க தன்னுடைய மொழியிலே அம்மான் சொல்லு அப்பான்னு சொல்லு அப்படின்னு சித்திரவதை பண்றியா அதே மனிதன் என்னைய ஏ மொழியில தா தா அப்படின்னு கூப்பிட்டு சாப்பாடு போடுறானே நாம் பெரிய ஆளா இல்ல நீ பெரிய ஆளா அப்படின்னு அந்த கிளிக்கு புத்திமதி வர்ற மாதிரி சொல்லிச்சான் ஏன்னா ஒரு கிளியா அதாவது ஒரு தாகமாகப்பட்டது வந்து சாப்பிட்டுச்சுன்னா தெய்வமே வந்து ஏத்துக்கிட்டதுக்கு சமம் ஒரு தாகம் சாப்பிட்டுச்சுன்னா நம்முடைய மூதாதையர்கள் காக்கையினுடைய உருவத்துல வந்து சாப்பிடுறாங்க அப்படின்னு அர்த்தம்ங்க ஒரு சில விஷயங்கள் மறுபடியும்
பயமா எந்திரிக்க எப்பவுமே நம்மளால நடக்கவே முடியாது அந்த அளவுக்கு தண்ணிக்குல விழுந்துச்சு பார்த்தா கனம் குறையாதே அப்படி நினைச்சிட்டு போயிட்டு மறுநாள் வேலை அப்ப நேத்து இப்படிதானே இதுக்குள்ள விழுந்தோம் மறுபடி நம்ம எந்திரிக்கல கனம் குறைஞ்சிருச்சுல அப்படின்னு சொல்லி வழக்கம் போல தினமும் அதே இந்த கழுத எப்ப பாரு அந்த வேலையை செஞ்சு செஞ்சு போக பக்கத்து ஊர்ல இருந்து பஞ்சாயத்துக்கு வந்துட்டாங்க என்னடா உன் கழுத எப்ப பார்த்தாலும் உப்பு கொண்டு வர்றது ஆனா இந்த குறிப்பிட்ட கொஞ்ச நாளா இந்த கழுத சொன்னபடி கேட்காம வெறும் உப்பு இல்லாம சாக்கோட மட்டும் வந்தே அப்படின்னு சொல்ல அப்பதான் வியாபாரி நினைச்சானா கழுத நீ எங்க போத எப்படி போதன்னு நீ கொண்டு இதை பாக்கணும் அப்படின்னு மகன் சென்று இந்த கழுதைய பார்க்க இவங்க வழக்கம் போடு போய் தண்ணிக்குள்ள விழுக உப்பெல்லாம் கரைஞ்சு போய் மறுபடியும் போக இந்த வேலை பாக்குறியா உனக்கு நாளைக்கு வச்சிருக்க வேலை அப்படின்னு எப்போ போல உப்பெல்லாம் கொடுக்க வேண்டிய வியாபாரி அன்னைக்கு போய் மூட்டை நிறைய பஞ்ச அமைக்கு அந்த பஞ்ச இடத்து மேல வச்சு அனுப்பி விட்டு சரி அனுப்பிடுவது வேகமா உப்புதான் இருக்கணும் மேல நினைச்சுக்கிட்டு ஆத்துக்குள்ள போய் யதார்த்தமாவே கனம் அதிகமா இருக்கும் ஆமா இங்கேயே கனம் குறைவா இருக்கு அப்ப மறுபடியும் தண்ணிக்கு எவ்வளவுதான் கனம் ரொம்ப குறைஞ்சு போயிடும் அப்படின்னு இது வேகமா அதே இடத்துல போய் விழுக ஆளால எந்திரிக்கவே முடியல சரி ஏன்னா பஞ்சு ஃபுல்லா தண்ணி கோத்துக்குச்சு எடைக்கு மேல எடை அதிகமாயிடுச்சு கழுது ஏற எந்திரிக்கல அப்பதான் நினைச்சானா ஓ திமுரு ஓ பேச்சு ஓ செயல் உனக்குலாம் எம்பிட்டு ஆணவ இருந்தா நீ இதே இடத்துல வந்து விழுந்து விழுந்து உப்ப கூட கடைச்சு வந்துருந்த இன்னைக்கு எந்திரிக்க முடியாம கிடைக்கலையானே அவை வச்சிருந்த பெரிய தாக்குச்சு போட்டானா தண்டு வாக்கால கட்ட கழுதையே அது போக்கால விட்டு திருப்பணுன்ற மாதிரி இருங்க பேசி முடிச்சுட்டீங்களே வாய் மூடிக்கிட்டு நிக்கணும் பேசும்போது வாய முடியாம போக்கால விட்டு திருப்பு அப்படின்ட்டாங்க அடுத்து ஒரு கதாபாத்திரத்துக்கு அவன் நேரத்தோடு கொண்டு முடிக்கணுக்காக சீக்கிரமா வடையாச்சு சொல்லுங்க ஆமா கூட்டம் பொறுமையா பாரு வாடியுடைய அடையாளம் இருந்தாலும் Thank you.